வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பாக்யராஜ் சார், விக்ரமன் சார், அப்புறம் கர்ணன் சார், கோலபா சார், எல்லோருக்கும் வணக்கம். துருவா அறிமுக விழா இது. இந்த படம் ஸ்கிரிப்ட் வந்து நானும் ராஜேஷும் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தோம். என் தம்பி நடிக்கணும் நடிக்கணும் சொல்லிகிட்டு இருக்கப்பல அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ சொல்லும் போது வந்து சில பேர் சும்மா ஆசை இருக்கும், அது நடிப்பாங்களா என்னன்ட்டு தெரியும். நான் சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு சின்ன ஆம்பிஷன் இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவங்க ஒழுங்காக இருப்பாங்களான்னு தெரியாது. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், சார் கொஞ்சம் விட்டு பிடிப்போம், கரெக்டாக பண்ணுறாருன்ட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் ரிஹர்சல் இதெல்லாம் கொடுத்தோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். இங்கேருந்து சில ஸ்கிரிப்ட் வந்து சின்ன சேஞ்சஸ் சொல்லிவிட்டு வீட்டில் லைஃப் ஃபுல்லாக கார்லேயே போயிட்டு இருந்த பையனை வந்து சைக்கிளில் போக சொன்னோம். இங்கேருந்து வடப்பழனிலேருந்து டி நகர்லாம் சைக்கிளே சுற்றிட்டு சொன்னோம், கரெக்டாக போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சில ஆக்டிங் கோர்ஸ்லாம் கொடுத்தோம், கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாஸ் ஆனார். பாஸ் ஆன உடனே சரி ஓகே அவர்கிட்ட சரி பேசினேன், சார் இவ்வளோ கஷ்டப்படுறாப்புல கண்டிப்பாக பண்ணுவாப்புல ஆக்ட் பண்ணுவாப்புலாம் சொன்னதுக்கப்புறம் தான் ரெண்டு நாலஞ்சு கதை கேட்டோம். அதில் வந்து பெருமாள் பிள்ளை ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நியூ ஃபேஸை வந்து அறிமுகப்படுத்தினோன்னா அந்த மாதிரி ஸ்கிரிப்டில் அறிமுகப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்குமேன்ட்டு நாங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் கேட்டோம். எல்லாருமே பிடிச்சது. சில ஸ்கிரிப்டுக்கு என்ன, ஒரு ஜென்ரேஷன் ஒரு சில பேருக்கு பிடிக்கும், யூத்தாக இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும், சில பேர் பெரியவங்களுக்கு பிடிக்காது. அப்படி இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் இந்த ஸ்கிரிப்டை சொல்ல வச்சோம். ஃபஸ்ட்டு மதி சார் கேட்டார், ராஜேஷ் சார் கேட்டாங்க, கேட்ட ஸ்கிரிப்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் படம் வந்து கொண்டு போகும்போது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோம். சின்ன பசங்களும் ஒரு குரூப் குரூப்பாக குறைச்சி கேட்டோம். கதையை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, போர் அடிக்கலை. நானே வந்து சில கதைகள் கேட்கும்போது எனக்கு தூக்கம் வந்துடும். ஸோ வந்து அவங்ககிட்ட டேரெக்டாக சொல்லுவேன், சார் தூக்கம் இல்லாமல் சொல்லுங்கள் சார்ன்னுவேன். இல்லைனா சில டைம் வந்து கதை கேட்கும்போது என்னென்னா மதியம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு தான் கதை கேட்போம். கேட்கும்போது தூக்கம் வந்துருச்சுன்னா சரி ஓகே இது வேறு கதை அப்படி விட்டுருவோம். பட் இந்த கதையை வந்து நிறைய வாட்டி மாற்றி மாதிரி கேட்டிருக்கேன். மார்னிங் கேட்டிருக்கேன், மதியானம் கேட்டிருக்கேன், ஈவினிங் கேட்டிருக்கேன். பட் எந்த டைம்லையும் போர் அடிக்கவே இல்லை. அதில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போதும் சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லுவோம், அதை வந்து உடனே அப்டேட் பண்ணி அதை வந்து பெருசாக டெவலப் பண்ணி கொடுத்தாரு டேரக்டர். ஸோ இது வந்து ஒரு கேமராமேனாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப ஒரு ஸ்கோப்ஃபுல்லான ஸ்கிரிப்ட் இது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ எனக்கு ஒரு ஆக்டிங் சான்ஸ் வேறு கொடுத்தாரு, அது வந்து மதி சார் தான் கொடுத்தாரு, சொன்னார் அவர். சார் அந்த கேரக்டர் ராஜேஷ் சாரே பண்ணணும்ன்ட்டு. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லணும். கேமரா வைஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் பண்ண படங்கள். பட் இதில் வந்து ஒரு வித்தியாசம் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோட்டோகிராஃபி வைஸும். ஸோ நைட் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவைலபிள் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு ஸ்கோப் இல்லை, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு. இப்போ டிஜிட்டல் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் லோ லைட்டில் ஷூட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். நைட் எஃபெக்ட்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பட் வந்து லைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி முக்கியமான விஷயங்கள் அவைலபிள் லைட்ஸ்லாம் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஸ்கிரிப்ட் வைஸு. அப்புறம் துருவா வந்து சரி அவ்வளோ கஷ்டப்பட்டார், படத்தில் எப்படி பண்ணார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணார். ஒரு நாலு கெட்டப் இருக்குது படத்தில். ஸோ அந்த கெட்டப் வந்து ஒவ்வொரு கெட்டப்பு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சில விஷயங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டில் வந்து நாங்கள் மிரட்டிட்டே இருப்போம், ஏன்னா தம்பி மாதிரி தானே டே இங்கே வேணா இங்கே வந்து ஸ்மார்ட்டே உட்காந்து அதை பாரு இதை பாருன்னு சொல்லிட்டு இருப்போம். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் கூட ஷூட் பண்ணியிருக்காரு. ஒரு சீன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, அதை அவன் தனியாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகிட்டாப்ல இந்த ஸ்கிரிப்ட் வைஸ். ஸோ அந்த மாதிரி துருவா நல்லா பண்ணியிருக்காரு. படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து எடிட்டர் சார் வந்து நிறைய வாட்டி போட்டு பார்த்தோம், சில இது வந்து சில பேர் பார்த்தோம். பட் வந்து நியூ ஃபேஸ் மாதிரி தெரியாது படம் பார்க்கும்போது. ஸோ நல்லா பண்ணியிருக்காப்புல. ஸோ வாழ்த்துக்கள். கோலபாஸ்கர் சார் எடிட்டர், அவர் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஃபஸ்ட் ஷெடியூல் போயிட்டு வந்தோம், இது ஒரு நாலு ஷெடியூல் போயிட்டு வந்தோம். ஃபஸ்ட் ஷெடியூல் போயிட்டு வந்தோன்னா சார் எனக்கு இது வேணும் அது வேணுட்டு திருப்பி வந்து கரெக்ஷன் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி. ஸோ வந்து டேரக்டருக்கும் கொஞ்சம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சார் இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வேணும் சொல்லி அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். சாங் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த படத்தில். என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து சாங் வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு போயிருப்போம், பட் இது வந்து லைவாக நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். சில சீக்வன்ஸ் அது படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா விஷுவல் சாங்ஸ் கேட்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரையாக இருக்கும். பட் விஷுவலோட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து கண்ணீர் வர மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி எமோஷனலாக பண்ணியிருக்காரு மியூசிக். என் பேர் பெருமாள் பிள்ளை, திலகர் படத்தோட இயக்குனர். ஃபிங்கர் பிரிண்ட் பிக்சர்ஸ் முதல் படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது, கடவுள் செஞ்ச புண்ணியம். கதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 1990 நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை நான் இயக்கியிருக்கிறோம்.
இளம் குற்றவாளிகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறது ஒரு மையக்கரு தான் இதில். மைசூரில் தசரா ரொம்ப ஃபேமஸ் அடுத்தது வந்து குலசேர்பட்டனத்தில் இருக்கிற தசரா. அந்த குலசேர்பட்டன தசராவில் வந்து 20 லட்சம் பேருக்கு நடுவில் மல்டி கேமரா வச்சு ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்கை நாங்கள் ஷூட் பண்ணோம். அது படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒளிப்பதிவு ராஜேஷ் யாதவ் சார், படத்துக்கு ஒரு இயக்குனருக்கு வந்து வெறும் ஒளிப்பதிவாளராக இல்லாமல் ஒரு நண்பராக இருந்து என்ன நினைச்சனும் அதை அப்படியே காட்சிப்படுத்தி கொடுத்ததுக்கு, படத்துக்கு ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான லைட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனவங்க எல்லாருக்கும் தெரியும். தேங்க்ஸ். அறிமுக விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் இயக்குனர் திரு பாக்யராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் திரு விக்ரமன் அவர்களுக்கும், இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்களுக்கும், இயக்குனர் திரு விஜய் சந்தர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும், எங்களது தந்தை டாக்டர் நாசே ஜே ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஊடக பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் பிங்கர் பிரிண்ட் பிக்சர்ஸ் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். திரு பாக்யராஜ் சாரை பற்றி நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திரைக்கதை ஜாம்பவனாக, ஜனரஞ்சக நாயகனாக, வெற்றிப்பட இயக்குனராக இன்று வரை கோலோச்சும் திரைமேடை திரு கே பாக்யராஜ் அவர்கள் எங்கள் அழைப்பை ஏற்று அவர்களது பல பணிகளுக்கு நடுவில் நேரத்தை ஒதுக்கி எங்கள் நாயகனை ஊடகத்திற்கு அறிமுகம் செய்வதற்கு சம்மதித்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்ததாக பல வெற்றி படங்களை தந்த இயக்குனரும் தமிழ் திரைப்படத்தின் இயக்குனர் சங்க தலைவர் திரு விக்ரமன் அவர்களுக்கும் எங்கள் நிருபணம் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விக்ரமன் சார்னாலே பாசிட்டிவாகவே தான் எல்லாம் இருக்கும். நெகட்டிவான ஒரு படத்தையும் நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. நாங்கள் இந்த பிங்கர் பிரிண்ட் பிக்சர்ஸ் ஆரம்பிக்கிறது அவரும் ஒரு இன்ஸ்பிரேஷன். இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் பேரிலேயே வெற்றி இருப்பது போல பல படங்களை வெற்றியாக தந்திருப்பவர். அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது நிறுவனம் படம் எடுக்க முனைவானதும் பெருமாள் பிள்ளை அவர்கள், அவர் தான் எங்களோட டைரக்டர், கதை கேட்டோம். அவர் திலக கதை சொன்னப்போ விதமே மிகவும் தெளிவாகவும் அழுத்தமாகவும் இருந்தது. எங்கள் எல்லோருக்கும் பிடித்து போனது. 75 நாள் ஷூட்டிங் நடந்தது. இன்று படம் முடிந்து பார்க்கும்போது கதை சொன்னபடியே படத்தை முடித்து தந்ததுக்கு எங்களது இயக்குனர் ஜி பெருமாள் பிள்ளையருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக திலக திரைப்படத்தின் ஒளிப்பதிவு ராஜேஷ் யாதவ் அவர்கள், பொக்கிஷம், மலை, ராமன் தேடிய சீதை, லீ போன்ற சிறந்த படங்களை தந்தவர். அவர் எங்கள் படத்தின் கிராமத்தின் அழகை அப்படியே எடுத்து காட்டியுள்ளார். அவருக்கு நன்றி சார். இந்த படத்தின் இசையமைப்பாளர் கண்ணன், அவரை கண்ணன் சார்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. தமிழ் படம் கண்ணன் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் வந்து 5 பாடல்களையும் 3 பிட் சாங்ஸ், மொத்தம் 8 சாங்ஸ், கதையோடு கூடிய கிராமிய வாசனையும் வாழ்க்கையும் இசை வடிவில் வாழ்ந்து காட்டியுள்ளார். அனைத்து பாடலும் ஹிட் பாடல்கள் தான். இதில் ஒரு குத்து பாடலும் அடங்கும். அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டிய திரைப்படத்தின் எடிட்டர் கோலா பாஸ்கர் சார். அவர் வந்து எப்பயுமே படத்தை வந்து கமிட் பண்ண மாட்டாரு, கதை பிடிச்சிருந்தா மட்டும்தான். இந்த கதையை நாங்கள் போய் அவர்கிட்ட சொல்லும்போது இந்த கதை பிடிச்ச பிறகு இந்த படத்துக்காக கமிட் பண்ணார். இந்த படத்துக்காக அவர் 3 படத்தோட ஒர்க்கையே விட்டுட்டு ஒன்லி திலகர் மூவியை கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு வெற்றிகரமாக கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார். மற்றும் இயக்குனர் விஜய் முருகன் சார் அவர்களின் பணி பாராட்டுக்குரியது. கிராமமாகட்டும் நகரமாகட்டும் நாம் நினைத்ததை கலை வடிவாக வெளிக்கொண்டு வருபவர். நன்றி. மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், உதவி இயக்குநர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் இரவு பகலாக பணிபுரிந்துள்ளனர். இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் அமையும் என்று நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து கிஷோர் சார் நடிச்சிருக்கிறாங்க, பூராம், மிருதுளா, சுஜாதா மேம், அனுமோல் மற்றும் பலர் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் இன்னைக்கு நாங்கள் வந்து துருவாவை ஊடகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறோம். துருவா, நாங்கள் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நீங்கள் அவர் இன்னைக்கு குல்லாலாம் போட்டிருக்காருன்னு பார்க்காதீங்க. இவர் இந்த படத்துக்காக அவர் கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது கெட்டப்பை ரிவீல் பண்ணக்கூடாதுன்றக்காக தான் நாங்கள் இந்த மங்கி கேப் போட்டிருக்கோம். பட் அவர் இந்த படத்துக்கு ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காரு. உழைச்சிருக்காருன்னு சொல்லாமல் திலகரா வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து 90ஸில் நடக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை, அது முக்குளத்தூர் வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த படம் தேவர் மகனத்துக்கு அப்புறம் முக்குளத்தூர் வாழ்க்கையே யார் இது வரைக்கும் சரியாக சொல்லலை. நாங்கள் அதை ஆணித்தனமாக சொல்லியிருக்கோம். அந்த படத்தோட வெற்றி இது உங்களுக்கு சொல்லும். இன்னைக்கு ஊடக நண்பர்கள் நீங்கள் தான்
டிசைட் பண்ணுறது. இன்றைக்கி மத்தியில் ஆட்சி அமைக்கிறது உங்களால் தான் அமைஞ்சிருக்கு. ஊடகப் பெருமக்கள் எங்களோட துருவாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கோம். அவரை தமிழ் சினிமாவில் நீங்கள் தான் வாழ வைக்கணும். நிறைய பேரை வாழ வச்சுருக்கீங்க. நன்றி, வணக்கம்.